Hello friends, welcome to Humaira's Kitchen. Maangai Sadam, Eppadi Seivathu Paakalam friends. Ennoda channel subscribe pannadavanga subscribe pannidunga. Ennoda video pidichirundichina like kudunga. Ennoda video nalla irundichina comment box la poi comment pannunga. Kooda irukra bell button click pannidunga. Appatha notifications la ungalku vandu ennoda videos ellam varum. Ungalku ennoda cooking videos edha useful ah irundichina neenga paakalam illaya. Maangai Sadam romba rusiyavum taste avum easy ah sulabama veetla Maangai Sadam, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் friends. மாங்க friends பார்க்கலாம் அடுப்புல கடாய் எடுத்துக்கோங்க 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானது மடப்பு ஸ்லோல வச்சுக்கோங்க 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு 3 காஞ்ச மிளகாய் ரெண்டா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் 2 ஸ்பூன்னா சின்னதா இருக்குல இந்த ஸ்பூன்லோட 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு கை விடாம கரண்டியால நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க பருப்பு எல்லாம் பொன்னிறமா மாறனதும் தேவையான அளவு கருவாப்புல ஆட் பண்ணிட்டு கை விடாம கரண்டியால நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க அடுப்ப ஸ்லோலயே இருக்கட்டும் 2 மாங்காயை தோலை உரிச்சி தண்ணியில நல்லா கழுவி துருவி பிளேட்ல எடுத்து வச்சிருக்கேன் பிளேட்ல எடுத்து வச்சிருக்கேன் இல்ல அதுல பாதி அளவு Mangae, Thruvna Mangae, Kadail at Panikit, Kavidama Karandela and Lamix Panotokonga, Adapa slowly irkato, or Nimshat Kaprama, China the Rikla in the spoon alo, or a spoon manjal tul, Tavi and a loop pat panita, Kavidama Karandela and Lamix Panotokonga, Mangaeodanerum, Manjal Nerama, Maravarico, Nalla mix Panotokonga, Sadate, Sudana Sadata at Panadinga, Nalla orna the Kaprama. உதிரி உதிரியா இருக்கும் இல்லையா அப்ப ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பேர் சாப்பிடுறவங்களுக்கு நான் பிளேட்ல எடுத்து வச்சிருக்கேன் சாதத்தை கடாயில ஆட் பண்ணிக்கிறேன் சாதமோட நிறம் மஞ்சள் நிறமா மாறற வரைக்கும் கை விடாம கரண்டியால நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா அடுப்பு ஸ்லோலியே இருக்கட்டும் 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா கிளறி விட்டு பாருங்க சூடா இருக்கு சாதம் இந்த லவுக்கு சூடா இருந்துச்சுனா போதும் 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க மாங்காய் சாதம் ரெடி ஆயாச்சு சிம்பிளான ரெசிபி பட் ரொம்ப டேஸ்டா இருக்கும் வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स எல்லாருக்கும் பிடிக்கும் ஸ்பெஷலா மாங்காய் சாதம் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கனா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க மஞ்சள் தூள் ஆட் பண்ணோம் இல்லையா அதே ஸ்பூன்ல உள்ள 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் அதனால தான் ஸ்பூன் அளவுல நான் சொல்லிக்கிறேன் வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स எல்லாருக்கும் பிடிக்கும் ஸ்பெஷலா பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் பெரியவங்கள இருந்து பசங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் சிம்பிளான ரெசிபி பட் ரொம்ப டேஸ்டா இருக்கும் 5 நிமிஷத்துல ரொம்ப ருசியாவும் டேஸ்டாவும் மாங்காய் சாதம் செஞ்சிடலாம் வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स ஓகே फ्रेंड्स நாளைக்கு புது வீடியோல புது ரெசிபியுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை பை